ஹாய் எவ்ரிவன். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து எப்படி ஃபிசிக்கல்லேருந்து க்ரியேட்டிவாக போகிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பார்த்தோம். லைஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இது வந்து எல்லா வயதினருக்குமே வந்து சொல்லுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி நம்ம கடைபிடிக்கலாம், எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வயசானவங்க வரைக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய செயல்கள் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறையவே டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதில் வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்மளோட வேலைகளில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் முடியாத வேலைகளை வந்து நம்ம ஒத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது முடியும் முடியாதுன்றத பிளான் பண்ணி இந்த டைமில் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கணும். முடியாத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம சரின்னு சொன்னோன்னா அனாவசியமான டிசப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் வந்து மைண்ட்குள்ளே வரும். அதே மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பஃபர் டைம் வைக்கணும். ஏன்னா நம்ம கையிலேயே எல்லாமே இருக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவும் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பஃபர் டைம்